மூலவர் மாரியம்மனுக்கு தனிச்சன்னதி உள்ளது. அம்பாளை மரச்சிலை அம்மன் என்றே பக்தர்கள் அழைக்கின்றனர். அம்பாளிடம் வேண்டிக் கொண்டார் வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் பாதுகாப்பாக இருப்பாள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதன் காரணமாக அம்பாளிடம் வேண்டிக் கொண்டு அருகில் உள்ள உண்டியலில் பூட்டு வைத்து வழிபடும் வித்தியாசமான வழக்கம் இருக்கிறது. இத்திருக்கோயிலில் திருமணத்தடை உள்ளவர்கள் இங்கே வேண்டிக் கொள்ள நிவர்த்தியாவதாக நம்பிக்கை. பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் அம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்தும் அக்னி சட்டி எடுத்தும் அங்கப்பிரதட்சணம் செய்தும் நெத்திக்கடன் செலுத்துகின்றனர். இதன் தலப்பெருமை அளப்பரியது. சுயம்பு அம்பாள் கருமாரி அம்மன் மூலஸ்தானத்தில் சுயம்பு அடிவி. அம்பாள் சாந்த சுரூபத்துடன் பராசக்தி அம்சத்தில் தங்க விமானத்தின் கீழே அமைந்திருக்கின்றார். அம்பாளுக்கு பின்புறம் அம்பாளின் சிலை ஒன்று உள்ளது. அரசமரத்தின் அடியில் விநாயகப் பெருமான், புற்றிற்கு அருகில் விநாயகர் நாகர். பொதுவாக விநாயகப் பெருமானின் வலது திருக்கரத்தில் தந்தமும் இத்திருக்கோயிலின் பிரகாரத்தில் உற்சவ அம்பாள் ஊஞ்சலில் திருக்காட்சி பொழிகின்றார். இந்த அம்பாள் அக்னி ஜுவாலையுடன் கைகளில் கத்தி, கபாலம், டமருகம், சூலம் ஏந்தி அமர்ந்திருக்கின்றார். காலையில் கோபூஜை நடக்கிறது. நாள்தோறும் மாலை வேளையில், அதாவது பிரதோஷ வேளையில், அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை. அம்பாளின் சந்நிதியில் விளக்கு ஒன்று உள்ளது. இதனை பதி விளக்கு என்று போற்றுகின்றனர். இந்த விளக்கைச் சுற்றி விநாயகர், முருகன், எதிர் எதிரே சூரியன், சந்திரன் ஆகியோர் இருப்பது விசேஷமான அமைப்பு. மயில், நாகம் மற்றும் சிம்ம வாகனங்களும் இருக்கிறது. இதில் சிம்மத்தின் மீது அம்பிகை. இந்த விளக்கு எப்போதும் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. பக்தர்கள் அம்பிகையையும் இந்த விளக்கையும் தரிசித்தால் குடும்பத்தில் என்றும் குறையில்லாத நிலை அமையும். புட்டுச்சன்னதி கோயிலுக்கு வெளியில் திருச்சாம்பல் பொய்கை தீர்த்தம் இருக்கிறது. அம்பாள் சன்னதி எதிரில் கொடிமரம்,
பெரும்பாலான அம்பாள் திருத்தலங்களில் திருவிழாவின் போது காப்பு கட்டித்தான் விழா அமையும். இத்திருக்கோயிலில் அமைகின்ற விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடக்கிறது. பசு சாணத்தில் செய்த சாம்பலையே இக்கோயிலில் பிரசாதமாக சிவபிரான் திருமணம் அமைந்தருளிய போது தென் திசை வந்த குறுமுனியாம் அகத்திய பெருமானுக்கு இத்திருத்தலத்தில் சிவபிரான் திருமணக் காட்சி கொடுத்தாராம். இவர் கருமாரியம்மன் திருக்கோயிலில் இருந்து சற்று எட்டத்தில் தனிக்கோயிலில் அமைந்துள்ளார். அகத்தியருக்கு திருக்காட்சி தந்த வேர்க்கண்ணி அம்பாள் இக்கோயிலில் தனிச்சந்நிதியில் காட்சி தருகின்றார். அருகில் அகத்தியர் வணங்கியபடி இருக்கிறார். ஓம் ஆஸ்யஸ்ரே சுப்ரமண்ய சோடச நாம ஸ்தோத்ர மஹாமந்திரஸ்ய வள்ளி தெய்வானையுடன் முருகன் எழுந்தருளி உள்ளனர். சீனிவாசர், பத்மாவதி, ஆஞ்சநேயர் சன்னதிகளும் உள்ளது. வைகாசி விசாகத்தன்று ஸ்ரீனிவாசர் கருட சேவை சாதிக்கிறார். தட்சிணாமூர்த்தி, அங்காள பரமேஸ்வரி, உச்சிஷ்ட கணபதி, காயத்ரி, மகாலக்ஷ்மி, ராஜராஜேஸ்வரி, சாவத்ரி, துர்க்கை ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளி உள்ளனர். நேதேவம் தேவோ நகலு குஷலஸ்பந்தித்துமபி அதஸ்த்வாமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி ப்ரணந்தும் ஸ்தோதும் வா கதமக்ருத புண்ய ப்ரபவதி தனியாம் சம்பாம்சும் தவ சரண பங்கேருஹ பவம் விரிஞ்சிஸ் சஞ்சின்வன் விரஜயதி லோகான விகலம் வஹத்யேனம் சௌரிக் கதமபி சஹஸ்ரேண சிரசா அரசம்ஷுத்யைனம் பஜதி பசிதோ தூலன விதிம் அவித்யானாமந்தஸ்திமிரமிஹிரத்வீபநகரீ ஜடானாம் சைதன்யஸ்தபகமகரந்தஸ்ருதிஜரீ தரித்ராணாம் சிந்தாமணி குணநிகா ஜன்மஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ராமுரரி புவராகஸ்ய பவதி த்வதன்ய பாணிப்யாம் அபயவரதோ தைவதகணஹ மேகானைவாசி பிரகடிதவராபீத்யபிநய பயாத்ராதும் தாதும் பலமபி ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவ ஹி சரணாவேவ நிபுணௌ ஹரிஸ்த்வாமாராத்ய பிரணத ஜன சௌபாக்ய ஜனனி புராநாரீ பூத்வா
पुररिपुमपेक्षोभमनयत् स्मरोऽपि त्वं नत्वा रतिनयनलेखेन वपुषः मुनीनामप्यन्तः प्रभवति हि मोहाय महता धनुपौष्पं मौर्वे मधुकरमयी पञ्चविशिखाः वसन्तः सामन्तो मलयमरुदायो धनरथः तथाप्येकः सर्वं हिमगिरिसुते कामपि कृपा अपाङ्गाते लब्ध्वा जगदितमनङ्गो विजयते क्वणत्काञ्चीदाम करिकलभकुम्भस्तननत परीक्षीणा मध्ये परिणत शरश्चन्द्रवदना धनुर्बाणान् पाशं श्रणिमपि दधाना करतलैः पुरस्तादास्तां नः पुरमथितो राहो पुरुषिक सुधा सिन्धोर्मध्ये सुरविटपि वाटी परिवृते मणिद्वीपे नीपो पवनवति चिन्ता मणिगृहे शिवाकारे मञ्चे परमशिवपर्यङ्कनिलया भजन्ति त्वां धन्या कतिचन चिदानन्दलहरी महीं मूलाधारे कमपि मणिपूरे हुतवहम् स्थितं स्वाधिष्ठाने हृदि मरुतमाकाशमुपरि मनोऽपि भ्रूमध्ये सकलमपि भित्त्वा कुलपतम् सहस्रारे पद्मे सहरहसि पत्या विहरसि सुधाधारासारैश्चरणयुगलान्तर्विगलितैः प्रपञ्चं सिञ्चन्ति पुनरपि रसाम्नाय महसः अवाप्य स्वां भूमिं भुजगनिभमध्युष्टवलयम् स्वमात्मानं कृत्वा स्वपिशि कुलकुण्डे कुहरिणी चतुष्षष्ट्या तन्त्रे सकलमतिसन्धाय भुवनम् स्थितस्तत्तत्सिद्धिप्रसवपरतन्त्रैर्पशुपतिः पुनस्त्वन्निर्बन्धादखिलपुरुषार्थैकघटना स्वतन्त्रं ते तन्त्रं क्षितितलमवातीतरदिदम् शिवशक्तिः कामक्षितिरथरविशीतकिरणः स्मरोऽहं शश्चक्रस्तदनु च परामारहरयः अमीहृल्लेखाभिस्तिसृभिरवसानेषु घटिता भजन्ते वा
वर्णास्ते तव जननि नामावयवता स्मरं योनिं लक्ष्मीं त्रितयमिदमादौ तव मनोः निधायैके नित्ये निरवधि महाभोगरसिकाः भजन्ति त्वां चिन्तामणिगुण निबद्धाक्षवलयाः शिवं सेवे देवीमपि शिव समानव्यवसिता ययो कान्त्या यात्या शशिकिरण सारूप्य सरणेः विधूतान्तर्ध्वान्ता विलसति च कोरीव जगति समुन्मीलत्संवित् कमलमकरन्दैकरसिकम् भजेऽहं सद्वन्द्वं किमपि महतां मानसचरम् यदालापादष्टादशगुणित विद्या परिणतिः यदा दत्ते दोषात् गुणमखिलमभ्यपयैव तव स्वाधिष्ठाने हुतवहमधिष्ठाय निरतम् समीडे संवर्तं जननि महतीं तां च समयान् यदा लोके लोकान् दहति महति क्रोधकलिते दयाद्राया धृष्टिः शिशिरमुपचारं रचयति तटित्वन्तं शक्त्यातिमिरपरिपन्थि स्फुरणया स्फुरन्नानारत्नाभरणपरिणद्धेन्द्रधनुषम् तव श्यामं मेघं कमपि मणिपूरैकशरणम् निषेवे वर्षन्तं हरमिहिरतप्तं त्रिभुवनम् तवाधारे मूले सहसमययालास्य परया नवात्मानं मन्ये नवरसमहाताण्डवनटम् उभाभ्यामेताभ्यामुदयविधिमुद्दिश्य दयया सनाथाभ्यां जज्ञे जनकजननि मज्जगद्दिदम् गतैर्माणिक्यत्वं गगनमणिभिः सान्द्रघटितम् किरीटं ते हैमं हिमगिरिसुते कीर्तयति यः सनीडे यच्छायाश्चूर्णशबलं चन्द्रशकलम् धनुशौनासीरं किमिति न निबध्नाति धिषणा धुनोतु ध्वान्तं न स्तुलितगलितेन्दीवरवनम् घनस्निग्धश्लक्ष्णं चिकुरनिकुरुम्बं तव शिवे यदीयं सौरभ्यं सहजमुपलब्धुं सुमनसो
यस्मिन् मन्ये वलमथन वाटी विटपिना तनोतु क्षेमं नस्तव वदन सौन्दर्यलहरी परिवाह स्रोत सरणिरिव सीमन्त सरणिः वहन्ति सिन्दूरं प्रबल कमरी भारति मिरा द्विषां वृन्दैर्बन्दे कृतमिव नवेनार्क किरणम् परालैः स्वाभाव्यादलिकलभसश्रीभिरलकैः परीतं ते वक्त्रं परिहसति पङ्केरुहरुचिम् दरस्मेरे यस्मिन् दशनरुचि किञ्जल्करुचिरे सुगन्धौ माद्यन्ति स्मरदहन चक्षुर्मधुलिहः ललाटं लावण्यद्युतिविमलमाभाति तव यत् द्वितीयं तन्मन्ये मकुटघटितं चन्द्रशकलम् विपर्यासन्यासादुभयमपि सम्भूय च मिथः सुधालेपस्योतिः परिणमतिराकाहिमकरः भ्रुवौ भुग्ने किञ्चित् भुवनभयभङ्गं व्यसनिनि त्वदीये नेत्राभ्यां मधुकररुचिभ्यां धृतगुणम् धनुर्मन्ये सव्ये तरकरगृहीतं रतिपतेः प्रकोष्ठे मुष्टौ च स्थगयति निगूढान्तरमुमे अहसूते सव्यं तव नयनमर्कात्मकतया त्रिया मां वामं ते सृजति रजनीनायकतया